இல்லை அதிகபட்சம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் யூஸ் பண்ணும்போது ஒரு பத்து கிலோமீட்டர் போன எஃபெக்ட் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்க என்னோட பேக் பாருங்க எப்படி இருந்தாலும் ஷேக் ஆகுது பாருங்க. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும்போது பாடியும் சரி உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபேட் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், அதை மட்டும் டோன் பண்ணுறதுக்கும் டைட்டன் பண்ணுறதுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெட்மில்லிங் சைக்கிளிங் வாக்கர்லாம் சேர்த்து ஒரே மிஷினை யூஸ் பண்ணலாம். இந்த கைக்கும் இந்த பாருங்க அடியே பாருங்க எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது பாருங்க. இதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து கையில் ஷோல்டர் வந்து பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறது. பர்டிகுலர் என்னென்ன ஃபேர் ஃபார்ட்ஸ் இப்போ தைஸில் மட்டும் குறைக்கணும் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு. எனி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் 3 இயர்ஸ் வாரண்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்குறோம், டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுக்குறோம். வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாடி டோன் பண்ணுறதுக்கும் ஷேப் பண்ணுறதுக்கும் ஸ்லிம் பண்ண தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 32 விதமான எச்சஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ வயசானவங்க ஸ்கிப்பிங் ட்ரை பண்ண முடியாது உங்களுக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபார் செகண்ட் அண்ட் 2 ஸ்கிப்பிங் எடுத்துக்கலாம். சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா O2 ஃபிட்னஸ் ஹெல்த்துக்காக தான் வந்திருக்கோம். இதை பற்றி நம்ம சாரிட்டா கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். நம்ம ஓட்டு ஃபிட்னஸ் ஹெல்த்துக்காக நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் லாஸ் மிஷினாக இருக்கட்டும், ஃபிட்னஸ் ப்ராடக்ட், ஹெல்த் கேர் ப்ராடக்ட், மசாஜ் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷலா யூனிக்கான வெயிட் லாஸ் மிஷின் தான் பார்க்க போறோம். சார் அப்படின்னா சார் ஸ்பெஷல் இங்க சார் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு போன என்ன பண்ணுவோம், ஜிம்மு போவாங்க இல்ல ட்ரெட்மில்லிங் சைக்கிளிங் வாக்கர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணாம ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பெஷலான மிஷின் யூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா ட்ரெட்மில்லிங் சைக்கிளிங் வாக்கர்லாம் சேர்த்து ஒரே மிஷின் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் எக்ஸ் இப்போ நார்மலா நீங்க ட்ரெட்மில்ல பண்ணா வாக்கிங் பண்ணணும், ஜாகிங் பண்ணணும். இப்ப பெடல் பண்ற மாதிரி தான் நீங்க சைக்கிள் தனியா மிஷின் வாங்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு காலை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலை லாஸ்ட் கார்னர் டூ காரணம் தான் வைக்கணும். எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் மேட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பிளட் செக்ஷன் யூஸ் பண்ணலாம், ஃபுல்லாக அக்கோ பஞ்சம் மேட் தான் உங்களுக்கு. நம்ம ஸ்லிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மிஷின் ஆன் பண்ணுறது தான் உங்களுக்கு, டிஸ்பிளே தான் உங்களுக்கு, இதான் டிஸ்பிளே உங்களுக்கு. மிஷின் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறது தான் உங்களுக்கு. ப்ரோக்ராம் ஆப்ஷன் இருக்குது, டைமிங் ஆப்ஷன் இருக்குது, ஸ்பல்ஸ் இருக்குது. இது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட் எக்ஸஸ் உங்களுக்கு. சைடு அப்டாமன் சைடு பெல்லிஃபிட், அதாவது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா லேடிஸாக இருக்கட்டும் இல்லை ஜென்ஸாக இருக்கட்டும் இந்த சைடு மட்டும் கட்டுக்கட்டாக இருக்கும் சார், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் ஃபேட் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், அதை மட்டும் டோன் பண்ணுறதுக்கும் டைட்டன் பண்ணுறதுக்கும் தரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் எக்ஸஸ் ஒரு ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்க சார் உங்களுக்கு அப்படியே நெத்தி மத்திய படுற மாதிரி ஃபுல்லாக பெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் இது செகண்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த சைடு அப்டாமன் இருக்கும், சைடு பெல்லிஃபைட் இருக்கு. நிறைய பேர் அடிவயர் மட்டும் எனக்கு வெயிட் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கு சார், அடிவயர் மட்டும் லூஸ் மசில் ஜாஸ்தியாக இருக்கு, அதை மட்டும் எனக்கு குறைச்சா போதும் கேட்பாங்க. அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எந்த ஏரியாவில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த ஜோன் டார்கெட் பண்ணணும் டார்கெட் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்டிகுலராக என்னென்ன ஃபேர் ஃபார்ட்ஸ் இப்போ தைஸில் மட்டும் எனக்கு குறைக்கணும் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபுல் பாடிக்கு வந்து பார்த்தா டோன் பண்ணுறதுக்கும் ஷேப் பண்ணுறது எல்லாமே இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்கரி சூப்பராக இருக்கிறதால நீங்கள் வந்து பாடி எப்போ ஆக்டிவாகவும் ஃப்ரெஷ்னஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கை மட்டும் இங்கே பிடிச்சிக்கோங்க, அந்த கை பிடிச்சிக்கோங்க. இந்த நீஸ் பட் ஃபுல்லாக பெண்ட் பண்ணுங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் பெண்ட் பண்ணுங்கள். ஆ
இது வந்து பார்த்தோம்னா சைக்கிளிங் எக்ஸசைஸ். இப்போ நிறைய பேர் சைக்கிளாக பண்ண முடியாது இல்லையா சார், ஏன்னா இப்போ வயசாக இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க, சைக்கிளாக ட்ரை பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி வந்து மிஷின் பண்ணும்போது இதில் எல்லாமே இதே கவர் பண்ணிக்கலாம். இல்லை சைக்கிளிங் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் ஃபீல் பண்ணுங்க, நேச்சர் அதே தான் இதில் ஃபீல் பண்ண போகிறீங்க. இந்த காஃபுக்கும் தைஸுக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். வெரிகோசின் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு டயபெட்டிக் இருக்காங்க, நடக்க முடியாமல் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க சார். ஓகே, அப்படியே பாடி மட்டும் ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்க, இந்த பக்கம் அப்படி டர்ன் பண்ணுங்க. ஆ போதும் சார், நான் டர்ன் பண்ணுங்க. அது இந்த கால பின்னாடி இந்த பக்கம் வைங்க, கை அங்கே பிடிச்சிக்கோங்க. இந்த கை ஃப்ரீயாக விட்டுருங்க, ஃபேஸ் நேராக பாருங்க, சாயாதீங்க, நேராக பாருங்க, கை ஃப்ரீயாக விட்டுருங்க. சார் ரெண்டு கால பின்னாடி வைங்க, அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எக்ஸஸ் உங்களுக்கு, இது ஸ்கிப்பிங் அண்ட் ஜம்பிங் பண்ணுறது. நிறைய பேர்னால ஸ்கிப்பிங் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா வந்து நீ பெயின் இருக்கும், ஜாயின் பெயின் இருக்கும் இல்லையா சார். இப்போ வயசானவங்க ஸ்கிப்பிங் ட்ரை பண்ண முடியாது உங்களுக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபார் செகண்ட் அண்ட் டூ ஸ்கிப்பிங் எடுத்துக்கலாம். அப்டாமன் மட்டும் வேணும் அப்படின்னா அப்டாமன் ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டமக் அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் வரும். ஏன்னா நம்ம மெயின் வந்து சில பேர் இந்த பெல்லி ஃபேட் மட்டும் கேட்பாங்க இல்லையா, அடிவயர் மட்டும் கொடுங்க கேட்பாங்க. அடிவயருக்கு மட்டும் டார்கெட் பண்ண தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு கை ஃப்ரண்ட்ல பிடிங்க சார், ரெஃபல் க்ளோஸ் பண்ணுங்க, அப்படியே ஃபுல்லாக பின் பண்ணுங்க. ஆ ஃபேஸ் நேராக பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் பொசிஷன் சொல்லுவோம் உங்களுக்கு. பேக் ஃபேட்டு, பெல்லி ஃபேட்டு, சைட் அப்டோமன் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீட் நம்ம 100 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதை பாருங்கள், பர்டிகுலராக எங்கே வேணுமோ, எங்கே டோன் பண்ணோ அதை மட்டும் கச்சு கவர் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சார், இதுலேயே வந்து பாருங்கள், கை நல்லா சேர்த்து பிடிச்சிக்கோங்க, சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ஓகே, அந்த நல்லா நீஸ் நேரம் ஸ்ட்ரைட் வச்சுக்கோங்க, அவ்வளோ அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃப்ரண்ட்டு கால் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃப்ரண்ட் கால் மட்டும் இப்படி தூக்குங்க சார். ஆ அவ்வளோதான் சார், லைட்டாக பென் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கு சார், செம்ம எஃபெக்ட்டா இருக்கு உங்களுக்கு. ஏன் சொல்றேன், ஃபுல் பாடி நல்லா இருக்கு. ஆமா, இது மெயின் வந்து பார்த்தா அப்டாமன் மசில்ஸ். இந்த அப்டாமன் மசில்ஸ்க்கும் இந்த பாருங்க, நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். இது என்னதான் நீங்க வெளியில பார்த்தாலும் ட்ரை பண்ணும்போது ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும், ரொம்ப எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு. இந்த சைடு மட்டும் டார்கெட் பண்ணணும், சைடு பெல்லி ஃபேட் மட்டும் கவர் பண்ணி ஈஸியாக கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க சார், ஆக்சுவலாக வந்து நிறைய ஒர்க் அவுட் சொல்லியிருந்தோம், இப்போ நிறைய பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நானும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு வாக்கிங் போகிறது, ஸ்கிப்பிங் ரன்னிங் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நார்மலாக வாக்கிங் போனால் என்ன எஃபெக்ட் கிடைக்கும் நேச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ வயசானவங்க பெரியனால வாக்கிங்லாம் போக முடியாது, கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க, கால் நம்னஸ் இருக்கிறது, சியாடிக் பெயின் இருக்குது உங்களுக்கு, நைஸில் தீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தைஸ்லையோ இல்லை நீஸில் வந்து பார்த்தா நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி இஷ்யூலாம் இருக்கும் உங்களுக்கு. அது ஃபுல்லாக க்ளியர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக 2 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் 2லேருந்து 3 நிமிஷம் யூஸ் பண்ணும்போது ஒரு 10 கிலோமீட்டர் போகிற எஃபெக்ட் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி காலை மட்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ண அவ்வளோதான் சார். இதை ஃபுல்லாக ஆண்டிஸ்ட் மேனன்றதால உங்களுக்கு வழுக்காது எதுவுமே ஆகாது உங்களுக்கு, ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க, இப்போ வந்து சிட்டிங்கில் காமிக்க போகிறேன். சிட்டிங்கில் நிறைய இருக்குது உங்களுக்கு, யோகா பண்ணுறது, பேக் ஃபேன்சஸ் நிறைய இருக்குது. நான் ஒன்பது வேணா காமிக்கிற பாருங்க, நானும் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இது சிட்டிங்கில் ஏதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு. இந்த சைடு மட்டும் வேணும், இந்த தைஸ் ஃபேட் மட்டும் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தைஸில் பேக் ஃபேட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணி யூஸ் பண்ண, நிறைய பேர் லேடிஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா தைஸ் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது சார், லூஸ் மசில் ஜாஸ்தியாக இருக்கா, அப்போ டோன் போனால் தளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடியை மட்டும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அப்படின்னா இந்த கைக்கும் இந்த பாருங்கள் அடி இருப்பாருங்க, எந்த அளவுக்கு சேர்க்காது பாருங்கள். இதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஷோல்டர் வந்து பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஷோல்டர் கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கா, எல்லாமே க்ளியர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சார், அதை ட்ரை பண்ண பாருங்க. நிறைய பேர் கேட்பாங்க, லேடிஸ் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், சார் அந்த ஷோல்டரில் மட்டும் எனக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, ஷோல்டர் மட்டும் மசில்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதை கவர் பண்ணி யூஸ் பண்ணுறது பாருங்க. என்னோட பேக் பாருங்க எப்படி இருந்தாலும் ஷேக் ஆகுது பாருங்க. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும்போது பாடியும் சரி உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப க்ளியராக இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க சார், இப்போ என்னால் பேசக்கூட முடியல பாருங்க, அந்த அளவுக்கு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. இதில் பாருங்க, இது வந்து புஷ்அப் ஒர்க்கவுட் சொல்லுவோம், இப்போ நார்மலாக புஷ்அப் பண்ணுறாங்க இல்லையா, சேம் அதே தான் உங்களுக்கு. இப்போ இதில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அடிவயிறு பாருங்க, ரொம்ப 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 எஃபெக்ட் ஜாஸ்தி. இதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது சார், ஆக்சுவலாக ஒரு எக்ஸசைஸ் மினிமம் 2 நிமிஷம் யூஸ் பண்ணலாம் சார். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நீ மினிமம் வந்து 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், மார்னிங் 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா உங்களுக்கு ஈவினிங் 20 மினிட்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்பட்சம் ஒரு நாளைக்கு 1/2 ஹவர் யூஸ் பண்ண போதும் சார் உங்களுக்கு. இதை பண்ண கொழுப்பு சத்து 100% உங்களுக்கு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பாடி தான் டோன் பண்ணும் சார் உங்களுக்கு, லூஸ் மசில்ஸ் ஃபுல்லாக டைட் பண்ணி கொடுக்கும்போது பாடி ஷேப் சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் பாடி சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா வெயிட் ஓவராக இருக்கும்போது மெயின் ப்ராப்ளம் என்னன்னா மூச்சு விட முடியாது, பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும், வாக்கிங் ஜாக்கிங் போக முடியாது. இது எல்லாமே க்ளியர் பண்ணுறது இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் பீப்பிள் தரமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க வீட்டில், கண்டிப்பாக நடக்க முடியாமல் இருக்கிறது, ஒரு பேரலைஸ் ஸ்ட்ரோக் வந்தால் கண்டிப்பாக பிளட் சர்க்குலேஷன் தேவைப்படும் உங்களுக்கு. எனக்கு வந்து நரம்பு இழுத்து பிடிக்கும் சார் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க ஜஸ்ட் இது இல்லை, சேரோ சோஃபாவோ போட்டுருங்க, போட்டுட்டு ரெண்டு கால் மட்டும் மேலே வச்சா போதும் சார். ரொம்ப 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 எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் 10 கிலோமீட்டர் போனால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ, ஜஸ்ட் 2 நிமிஷத்தை க்ளியர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டாப் டு பாட்டம் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், தாராளமாக க்ளியர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே, இது வந்து நம்ம காலுக்கும் கொஞ்சம் நல்லா. ஆமாம் சார், மெயின் காலுக்கு பண்ணும்போது இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ரத்த ஓட்ட போகிறதுக்கு, கால் நம்னஸ் இருக்குது, மருத்துவ போகிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே 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 சார், இப்போ இதுக்கு வந்து வாரண்டியில் எப்படி சார்? சார் நம்ம ப்ராடக்ட் வந்து ஓட்டு ஃபிட்னஸ் ஹெல்த் கேரில் எனி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். வித் எல்லாம் டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்குறோம், டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுக்குறோம். நீ இந்தியாவில் எங்கேருந்து ஆர்டர் பண்ணலாம் ஓகே தான், கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணலாம் ஓகே, இல்லை ஒரு ஹாய் மெசேஜ் போட்டால் ஃபுல் டீட்டில் நம்ம ஷேர் பண்ணி விட்டுருவோம். இந்தியாவிலேருந்து எங்கே கூப்பிட்டாலும் சரி உங்கள் டோர் ஸ்டெப் வீட்டுக்கே வந்து மிஷினை வந்து நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு. ஜஸ்ட் மினிமம் அட்வான்ஸாக பே பண்ண போகிறோம், ஜிபே நம்பர் ஷேர் பண்ணுறோம்,
ஒரு 1000 ரூபாய் நல்லா அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு எங்க மிஷின் தேடி வரும், எங்க ஸ்டாஃப் வருவாரு, எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணும் உங்களுக்கு கிளியரா கட்டா சொல்லி கொடுப்பாரு. மிஷின் ஃபிட்டிங்லாம் நாங்களே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மிஷின் இப்போ வாங்குறாங்க இல்ல வாரண்டி இருக்குங்களா? எஸ், கண்டிப்பா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம், 1 இயர் வந்து ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு, 2 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். ஏன் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் ஆன்லைன்ல வாங்கிட்டு சர்வீஸ் கஷ்டப்படுறாங்க. இப்போ ஆன்லைன் ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் என்ன டிஃபரன்ஸ் வரும்னா நம்ம எல்லாம் ஓன் அசம்பிள் ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டி பார்த்து யூஸ் பண்ணோம். லாஸ்ட் 15 இயர்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து பர்டிகுலர் 9 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா விதமான ஃபேர் ஃபாஸ்ட் நாங்களே அசம்பிள் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் பேக்கப் இருக்கிறதால லைட் டைம் சர்வீஸ் அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். இதில் ஈஸியாக வீல் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ நிறைய பேர் லேடிஸ் இருப்பாங்க, கிளீனிங் பண்ணுறது அவங்க தான் மோஸ்ட்லி கிளீன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா வீல் இருக்கிறதால அவங்க கிளீனிங் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணி எங்கன்னா கொண்டு போய்க்கலாம். இந்த சர்வீஸ் ஃபேர் ஃபாஸ்ட் நம்மளே கொடுத்ததால மெயின்டெனஸ் பெருசாக எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் ஓகே, இப்போ ஷிப்பிங்லாம் இல்லை சார், ஷிப்பிங் பண்ணி கொடுத்தா ஆல் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான். நம்ம ஓட்டு ஃபிட்னஸ் எடுத்துக்கிற ஆஃபீஸ் வந்து சென்னை, சேலம் ரெண்டு ஆஃபீஸ் இருக்கு. சென்னை வந்து பார்த்தா ஹெட் ஆஃபீஸ், சேலம் பிரான்ச் ஆஃபீஸ். உங்களுக்கு சென்னை ட்ரேட்ஸ் வந்து நந்த பார்க்கறது அப்படியே பேக் சைட் ஆஃபீஸ் இருக்கு. சேலம் வந்து பார்த்தா நேர் ஜங்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் உங்கள் ஆஃபீஸ். நீங்கள் நேரில் வந்தவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சார். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.